வணக்கம்ங்க. என் பேர் சசிகுமார். நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நைஜீரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னுடைய சொந்த ஊர் வந்து ராசிபுரம் பக்கத்தில் தேங்கல் பள்ளிங்கிற ஊருங்க. நான் தோட்டம் வாங்கிக்கிற ஊர் வந்து பரமத்தி பக்கத்தில் கபிலர் மலை, கபிலர் மலை பக்கத்தில் கபிலர் குறிச்சிங்கிற ஒரு ஊருங்க. அந்த ஊரில் தாங்க நான் வந்து தோட்டம் வாங்கியிருக்கேங்க. தோட்டம் வந்து 4 ஏக்கர் தோட்டம் வாங்கியிருக்கேங்க. அதில் தான் அந்த தோட்டத்துலேருந்து பூரா தென்னந்தோப்புங்க, 4 ஏக்கருமே பூரா தென்னந்தோப்பு. அதில் தான் இந்த மோபிடெக் சிஸ்டம் வந்து லைசன் கமிஷனிங் எல்லாம் பண்ணி இப்போ வந்து சிஸ்டம் வந்து நல்லா போயிட்டுருக்குங்க. இப்போ வந்து டெய்லியும் வந்துட்டு போயிட்டுருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ நானும் வெளியில் இருக்கிறனால என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு அதெல்லாம் வந்து என் மச்சனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த தோட்டத்தை. அவரும் வந்து டெய்லி தோட்டத்தை வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்க முடியாது. டெய்லி இது பண்ணுறதுனால வந்து இன்ஸ்டால்லாம் பண்ணி வச்சோம். எனக்கு இந்த சிஸ்டத்தை வந்து இந்த மோபிடெக் ஆட்டோமேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ராசிபுரம் பக்கத்தில் கல்லுப்பளைன்னு சொல்லிட்டு ஒருவருங்க. அவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு தான். அவர் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தார். அது இன்ஸ்டால் பண்ண விற்பட அவர் தோட்டத்தை போய் நாங்கள் வந்து விசிட் பண்ண விற்பட ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன விற்பாடு தான் நான் வந்து இங்கே வந்து நான் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். நல்லபடியாக இதாகிட்டு இந்த சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ண விற்பாடு நான் வந்து அங்கேயே தேங்க பழத்திலிருந்து அது மொபைல் மூலியமாக வந்து மோட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே நான் வந்து அங்கேருந்து தான் பண்ணிகிட்ருக்குறேங்க. அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி டுவைஸோ வந்து நான் வந்து தோட்டத்தை பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஆப்ரேஷன் வைஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மோபிடெக் இன்ஸ்டாலேஷன் பண்ண விற்பாடு வந்து எங்களுக்கு மெயின் பெனிஃபிட் வந்து டைம் சேவிங்க. டைம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நாங்கள் வந்துட்டு போகணும். இதுக்கு இது இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன் பண்ண விற்பாடு அந்த டைமிங் வந்து எங்களுக்கு சேவ் ஆகும். சேவ் ஆகிறதுனால வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு மற்ற ஒர்க்கையும் எங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறது எங்களுக்கு வேறு ரொம்ப பெனிஃபிட். இது இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி வந்து மேனுவலாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். 1 டே 2 1 டே வந்து இங்கே மேனுவலாக வந்து மோட்டர் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறது நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப் அண்ட் டவுன் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ டே இதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணணும், இங்கே தோட்டத்துக்கே வந்து நான் வந்து மோட்டர் ஆன் பண்ணப்படி வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு. இதுக்காக வந்து நான் வந்து மற்ற வேலையை விட்டுட்டு நான் இதுக்காக வந்து இங்கே நிற்கணும். அப் டு ஈவினிங் வரைக்கும் அந்த மோட்டர் ஆஃப் பண்ணி தான் நாங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ இதான் அதெல்லாம் அவாய் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு. அதில் இப்போ இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து எங்களுக்கு எந்த இது இல்லை. டைமிங் தான் மெயின். டைமிங் சேவ் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது. இந்த மோபிடெக் சிஸ்டம் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு நல்ல டெவலப் பண்ணியது குரோவிங் கம்பெனி தாங்க இது. அதனால் வந்து ஃபியூச்சரில் வந்து எல்லா விவசாயம் வந்து எல்லாமே இந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இதை சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய்கிட்டு இருக்குங்க. ஒன்றும் தொந்தரவு இருக்காது நமக்கு. நல்ல பெனிஃபிட்டுங்க. விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் இது.